ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் ஃபைவ் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி ஒன்றாம் தேதி தேங்காய் சுடும் பண்டிகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பண்டிகை சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த பண்டிகை எப்படி உருவானது அப்படின்னு என்னுடைய பெருமாய் பாட்டிக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். என்னுடைய பெருமாய் பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த கதை என்னன்னா, ஆடி ஒன்றாம் தேதி முதல் ஆடி பதினெட்டாம் தேதி வரை தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் நடந்ததாகவும், அந்த போரில் தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து மக்களும் போர் தொடங்கிய ஆடி ஒன்றாம் தேதி அன்று அனைவருடைய வீட்டிலையும் தேங்காயை சுட்டு அவர் அனைவருடைய முதற்கடவுளான விநாயகருக்கும் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் வைத்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. இந்த வழிபாட்டினால தான் அந்த போர் பதினெட்டாம் தேதி முடிவடைந்ததாகவும், அந்த போரில் தர்மம் ஜெயிச்சதாகவும் ஐதீகம் இருக்குதுன்னு என்னுடைய பெருமாய் பாட்டி சொல்லியிருக்காங்க. வாங்க நாம் இப்போ தேங்காய் சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் குடுமி, குடுமின்னு சொல்லுவாங்க, அந்த குடுமையெல்லாம் சுத்தமாக அந்த நார் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு ரொம்ப இதாக இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இந்த நார்லாம் எதுக்கு எடுக்கணும்னா, அப்போ தான் தேங்காய் அந்த குச்சியில் சொருவி நம்ம சுடுறதுக்காக தான் அந்த குடிமையில் இருக்கிற நார்லாம் எடுத்துட்டோம். இந்த இதில் இருக்கிற நாரும் சுத்தமாக எடுத்துடணும், அப்போ தான் நம்ம வந்து சுடும் போது சீக்கிரம் தீ பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம இப்போ தேய்க்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த இன்னும் கூட அதனுடைய இதெல்லாம் இருக்குது, நார் இதெல்லாம், அதனால் தீ பிடிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்போ வந்து தேய்க்கும் போது, இந்த தேய்க்கும் போது தான் என்னுடைய ஸ்கூல் ஞாபகமும் வருதுங்க. எப்படின்னா, நம்ம இந்த பண்டிகை ஆடி ஒன்றாம் தேதி தேங்காய் சுடுற பண்டிகை வருது அப்படின்னு சொன்னாவே, நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததோடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். யாருடைய தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக நாங்கள் தேய்க்கிறோம் அப்படின்ட்டு போட்டி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தேய்ச்சிக்கிட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போலாம் இந்த பண்டிகை அப்படியே மறைஞ்சே போயிருமோ என்னன்னு தெரியல. அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன், மறக்கக்கூடாது அப்படிங்கிறது கூடாதுன்னு தான். இந்த பாருங்கள், நான் நம்ம நல்லா நைஸாக ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ அந்த கருப்பு கலராக இருக்கிற மாதிரியே தேங்காயினுடைய ஓடு தெரிகிற மாதிரி நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ பாருங்கள், நாம் அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியை நம்ம எப்படி வெளியெடுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், மூணு கண் இருக்கும். அந்த மூணு கண்ணில் கொஞ்சம் பெரிய கண்ணாக எதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு கூர்மையான பொருளாக வச்சு ஒரு கொஞ்சம் ஓட்டை போடுங்க. ஓட்டை போடணுன்னா ரொம்ப ஃபோர்ஸாகலாம் வச்சு போடணுன்னெலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. சும்மா நீங்கள் கையில் ஒரு குத்து குத்துனீங்கனாவே அது ஓட்டையாகிக்கும். அது கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஹோல்ஸ் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து குச்சி சொருவுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஹோல்ஸ் போட்டாச்சு நல்லா பெருசாகவே. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து ஒரு சொம்பில் வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டா, அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம போடுவோம். அப்போது வந்து இந்த தேங்காய் தண்ணியும் அதில் ஆட் ஆகும்போது ஆட் ஆகி பாயில் ஆகும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த தண்ணி ஆல்ரெடியே ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதோட ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நாம் இந்த தேங்காய் மேலே நாம் வந்து மஞ்சள் பூசலாம். ஏன்னா இந்த மஞ்சள் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள். ஆனால் இருந்தாலும் இது ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோமா, இது ஒரு ஆன்டிபயாட்டிக் தான். ஏன்னா நம்ம அங்கங்கே தேய்ப்போம், அதனுடைய கையில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம பிடிக்கும் போது எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இந்த தேங்காய் சுடுறதுக்கு நல்ல ஒரு குச்சி தேவைப்படும். அந்த குச்சி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அழிஞ்சி குச்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ அழிஞ்சி குச்சி நமக்கு கிடைக்கலைங்க. அதனால தான் நம்ம இப்போ இந்த வாதனாரா மரத்தில் உள்ள ஒரு குச்சியை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து அந்த குச்சியினுடைய தோலெல்லாம் நம்ம இப்போ வந்து சுத்தமாக சீவி எடுத்துக்கிட்டு அதுக்கும் நாம் வந்து இப்போ மஞ்சள் போடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த குச்சிக்கும் தோலெலாம் சீவி வச்சு இப்போ மஞ்சள் போடுறோம். இந்த என்னுடைய பொண்ணு தான் இதை மஞ்சள்லாம் தேய்க்கிறேன் பிரார்த்தனை. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆடி ஒன்றாம் தேதி தேங்காய் சுடுற பண்டிகைன்னு சொன்னோம், ஐயோ இது மாதிரி ஒரு பண்டிகை இருக்காமா, நான் தேங்காய் சொல்லலாம் தேங்காய் சொல்லலான்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்காகவே தான் நான் அவளை விட்டே தான் எல்லாமே, ஒவ்வொரு விஷயமும் நான் அவளை வச்சே தான் நான் செய்கிறேன். அவளுக்கு இந்த தேங்காய் சுடுறதுக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே யூடியூப்பில் அது இதுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டா அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, ஆர்வமாக இருக்கா. இப்போ வாங்க, தேங்காய்க்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொட்டுக்கல்ல வச்சுருக்கோம், அவுள் வச்சுருக்கோம், வெல்லம்,
எள் பச்சரிசி பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவுல் பச்சரிசி பொட்டுக்கடலை பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்காங்க. வறுத்து எடுத்துட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து எல்லையும் லைட்டாக வறுக்கலாம். ஏன்னா எள்ளு அதோட போட்டு வறுக்கக்கூடாது, ரொம்ப தீஞ்சு போயிருங்கிறதுக்காக தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துட்டு நாம் வந்து இப்போ பறி எடுத்தாச்சு பாதி பாதியாக இருக்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அங்கே வேகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால் நாம் பாதி பாதியாக எடுத்து வச்சு அடித்தாச்சு ஒரு மிக்சியில் போட்டு. இப்போ வாங்க நாம் அந்த தேங்காய்க்குள்ளே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும், அதனால் நம்ம வந்து லைட் லைட்டாகவே போடலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இதனுடைய பாதி அளவுக்கு போட்டோம், தேங்காயினுடைய உள் பரப்பு இருக்கு இல்லைங்களா அந்த ஏரியாவுக்குள்ளே பாதி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பாதி வந்து தேங்காய் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை நாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா பாயில் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து தண்ணியும் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் போட்டதாலேயே இதில் வந்து நாம் வந்து தண்ணி இப்போ ஆட் பண்ணலாம். அந்த தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்தது மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா இது போட்டுட்டு ஒரு 5 hours நாசம் கொஞ்சம் ஊறணும். ஊறினா தான் நல்லா இந்த பாயில் ஆகும்போது நமக்கு செம்ம டேஸ்ட் ஆகும், ரொம்ப சாஃப்டாக வெந்துருங்க அந்த ஹீட்டுக்கு. அதுக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு 6 hours நாசம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள் கீழே ஒருத்தர் பிடிச்சிக்கிட்ட மாதிரியும் அந்த ஹோல்ஸில் இந்த குச்சியை சொருவி இப்போ லைட்டாக ஃபோர்ஸாக பண்ணால் போதும். ஏன்னா கீழே வச்சு நிலத்தில் வச்சு தேங்காயை அடிக்கும் மேலே அடிக்கும் போது ஃபோர்ஸ் கொடுக்கும் போது கீழே உடஞ்சி தேங்காய் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் கீழே ஒருத்தர் கையில் பிடிச்ச மாதிரி மேலே ஒருத்தர் லைட்டாக தட்டினா போதும் உள்ளே ஸ்ட்ராங் ஆகிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காயும் குச்சியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா மஞ்சள் போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ஹீட் ஆகும்போது தண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா மஞ்சள் போட்டு அடைச்சிருங்க. இப்போ பாருங்கள் சுட்ட போட்டு வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம தேங்காய் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நெருப்பு ஒன்று போட்டுக்கோங்க. அதில் வந்து இது மாதிரி தேங்காய் அந்த ஹீட்டில் காட்டிக்கிட்டே இருந்தால் போதும், நல்லா இதாகிடும். ஒவ்வொரு சில டைமில் சீக்கிரமாகவே அந்த தேங்காய் சரியாக தேய்க்கலைன்னா தீ பிடிச்சிரும், அதுக்காக வேகாது அப்புறமேட்டு அது பாதி வேக்காடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா அதுக்காக தான் நம்ம தேய்க்க சொன்னது. இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா புதுமண தம்பதியர்களுக்கு மிகவும் சிறந்த பண்டிகைன்னு சொல்லலாம். இந்த பண்டிகை என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு வீட்டார் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர்களுக்கு சீர்வரிசெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சி விடுவாங்க மாப்பிள்ளையை. ஏன்னா பொண்ணை வந்து அவங்க வீட்லேயே வச்சுக்குவாங்க. இந்த மாதம் ஒரு மாதம் அவங்க யாரும் ஒன்று பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த போர் தொடங்கிய காலத்தில் வந்து கரு உருவாகக்கூடாது, அப்படி உருவானுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உருவான கரு வந்து சித்திரை மாதத்தில் பிறக்கும், குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து ரொம்ப வெயிலில் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வாங்க தேங்காய் ஓரளவுக்கு நல்லா சுட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா ஒவ்வொரு தேங்காய் பாருங்கள் நல்லா இதாக நெருப்பு இல்லை நெருப்பு பிடிச்சிருச்சிங்க தேங்காயெல்லாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சு படைச்சிடலாம். இது ஆக்சுவலாக நம்ம வந்து கோயிலில் போய் விநாயகர் முன்னாடி வச்சு தான் படைச்சி கும்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் கொரோனா இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்லேயே வச்சு சாப்பிட்றோம். இப்போ சாமிக்கு படைச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.